வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலர் அடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, இறையாசிரியர் பயிற்சியிலே நமது தற்சோதனை தலைப்புகளிலே ஒரு முக்கியமான தலைப்பாகிய வாழ்த்து என்ற ஒரு அலை இயக்க தத்துவத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற பகுதியிலே இந்த அலை இயக்கத்தில் ஒரு முக்கியமான நான்கு தத்துவங்களை நாம் சிந்தனை செய்தோம். அதாவது, எந்த ஒரு பொருளிலிருந்தும் ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அலை அந்த தன்மையின், அந்த பொருளின் தன்மையை முழுமையாக தாங்கிக் கொண்டே செல்லும். அந்த அலை எங்கு மோதுகிறதோ, மோதுகிற இடத்தில் தான் தாங்கிக் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல்தான் அந்த தன்மை வெளிப்படும் என்று ஒரு நான்கு விதமான தத்துவங்களை நாம் சிந்தனை செய்தோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வாழ்த்து அலைகள் நமக்கு வேலை செய்கிறது என்று பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன சொன்னோம், அந்த நாலாவது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல்தான் அந்த தன்மை வெளிப்படும் என்று சொல். இப்போது இதை மகரிஷி அவர்கள் விஞ்ஞானிகளுக்கு விளக்கும்போது, இப்போது இதை எல்லாத்தையும் இந்த இந்த தத்துவங்களை நாம் நன்றாக விளங்கி கொள்ளும் பொழுது தான் அதை ப்ராக்டிக்கலாக இந்த வாழ்த்து எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இந்த வாழ்த்துதலில் இருக்கக்கூடிய நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது, அது எல்லாமே கொஞ்சம் தெளிவாகும். அப்போ இதை மகரிஷி அவர்கள் இந்த ஒரு தத்துவத்தை ஒரு விஞ்ஞானிகள் மத்தியில் கூறும்போது மகரிஷி அவர்கள் என்ன கேட்கிறார்கள், அதாவது அங்கே எல்லாமே பௌதீகம் படித்த டாக்டரேட் வாங்கின அவர்களுடைய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் மகரிஷி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அப்பொழுது அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இப்போது சூரியனிலிருந்து நமக்கு என்ன வருகிறது என்று கேட்டார்கள். சூரியனிலிருந்து என்ன வருகிறது, இப்போ நாம் கேட்குறோம் சாதாரண மக்களிடம், சூரியனிலிருந்து நமக்கு என்ன வருகிறது என்று கேட்டால், சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது என்று சொல்கிறோம், சூரியனிலிருந்து வெப்பம் வருகிறது என்று சொல்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் இந்த வெளிச்சத்தை பார்க்கிறோம், வெயிலில் போய் நின்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சூடு, அந்த வெப்பத்தை உணர்கிறோம். அப்போ இது ரெண்டும் எங்கேருந்து வருது, சூரியன் இருக்கும்போது தான் வருது, இரவு நேரத்தில் வர்றதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது, வெப்பம் வருகிறது என்று நாம் சொல்லுகிறோம். இதைத்தான் அங்கேயும் சொன்னாங்க, அந்த விஞ்ஞானிகளும் அதே தான் சொன்னார்கள், வெளிச்சம் வருகிறது, வெப்பம் வருகிறது என்று சொன்னார்கள். மகரிஷி அவர்கள் சூரியனிலிருந்து நேரடியாக வெளிச்சம் வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார், அங்கிருந்து வெப்பமும் வருவதில்லை என்று சொல்லிவிட்டார். இப்போது இதை எப்படி ஏற்றுக்கிறது, சாதாரண மக்கள்கிட்ட வந்து என்னப்பா சூரியனிலிருந்து வெளிச்சம் வரலன்னா அந்த வெளிச்சம் தெரியுதே, அப்போ அங்கேருந்து வராமல் எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக கேட்போம், வெப்பமும் அதே மாதிரி தான் கேட்போம், ஆனால் இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்போ மகரிஷி அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த நாம் சொன்ன இந்த நான்கு தத்துவங்களும் அதில் அவர்களுக்கு தெளிவாகக்கூடிய அளவுக்கில் வரும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும், அலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அலை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அது விரிவலையாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது எந்த பொருளிலிருந்தும். இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக இப்போ சனியிலிருந்து ஒரு அலை, குருவிலிருந்து ஒரு அலையெல்லாம் பேசணும்,
இப்போ பாருங்கள், சூரியனிலிருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும் அல்லவா? ஆம், வந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது தத்துவம் என்ன? அந்த அலை அந்த பொருளின் முழுமையான தன்மையை தாங்கி கொண்டே வரும். அப்போ சூரியனிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடியது அலை மட்டும்தான். மகரிஷி சொல்கிறாங்க, நமக்கு சூரியனிலிருந்து வெறும் அலைதான் வருகிறது, வெளிச்சம் வருவதில்லை என்று சொல்கிறார். அப்போ அந்த அலையில் அந்த சூரியனுடைய தன்மைகள் அதை தாங்கி கொண்டு தான் வரும். அப்போ அந்த தன்மை என்ன? வெளிச்சம் என்ற தன்மையையும் வெப்பம் என்ற தன்மையையும் அந்த அலை தாங்கி கொண்டு வரும். ஆனால் அங்கேருந்து வர்றது அலை தான் வருது. இப்போது எப்போ இது வெளிச்சமாக மாறுது அப்படின்னா, அந்த அலை எங்கு மோதுகிறதோ, மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த சூரியன்லேருந்து வர்ற அலை பூமியில் வந்து மோதுது. மோதும்போது என்னாகுது? தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்துது. அப்போ அங்கேருந்து என்ன வந்தது? வெறும் அலை தான் வந்தது. வெளிச்சம் நேரடியாக அங்கிருந்து வருவதில்லை. இப்போது அங்கேருந்து வெளிச்சம் வராத இருந்துச்சுன்னா இடையில முழுவதும் வெளிச்சமாக தானே இருக்கணும். மகரிஷி என்ன சொல்கிறாங்க? இப்போது இரவு 12 மணின்னு வச்சுக்குவோம், நல்ல நடு ராத்திரி. இப்போ என்னது, நம்ம பூமியினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கோம், மையத்தில் இருக்கிறோம். இப்போ அதனுடைய மேல்பகுதி அங்கே வந்து சூரியனிலிருந்து அங்கே வெளிச்சமாக இருக்கு, பகலாக இருக்கிறது, நமக்கு இரவாக இருக்கிறது. இப்போ என்னாச்சு? இப்போ வெளிச்சம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஃபிசிக்ஸு அந்த படித்த அவங்கள்ட்ட மகரிஷி சொன்ன விளக்கம், அங்கேருந்து வெளிச்சம் வருகிறது என்று சொன்னால், இப்போ அங்கேருந்து வரக்கூடிய வெளிச்சம் பூமியின் மேல் பாதி பகுதியிலே அந்த வெளிச்சம் படுகிறது, கீழ்ப்பாதியில் படலை, அதனால் இரவாக இருக்கிறது என்று சொல்கிறோமே. இப்போது அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இந்த பூமியில் படுவது போக இந்த பூமியை தாண்டி இருபுறமும் அந்த வெளிச்சம் சென்று கொண்டே தானே இருக்க வேண்டும். இங்கே தெரியுது, அங்கே தெரியல. அதாவது எங்கே தெரியல? நமக்கு மத்தியில் தெரியல. அப்போ என்ன ஆகுது? அந்த வெளிச்சத்தை இந்த பூமி மேலே இருக்கிற நம்ம கீழே இருக்கிறனால நமக்கு தெரியலன்னு சொன்னால், அந்த வெளிச்சம் இங்கே நமக்கு தெரியாத இடம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முக்கோண வடிவிலே ஒரு இருட்டு இருக்க வேண்டும். அந்த முக்கோண இடத்தை தாண்டி வெளிச்சம் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். மேலே ஒரு டியூப் லைட்டு, இப்போ கீழே என்ன பண்ணுறோம்? ஒரு பந்து வைக்கிறோம். அந்த பந்துக்கு கீழே அந்த வெளிச்சம் என்னது? ஒரு முக்கோணமாக ஒரு இருட்டு தெரியுது. அதுக்கப்புறம் மற்ற இடமெல்லாம் வெளிச்சமாக இருக்குது. இது பல்பில் நம்ம பார்க்கணும். இப்போது இதே போல் அந்த பூமியில் கீழே இருக்கும்போது நம்ம மேல் நோக்கி வானத்தை நோக்கி பார்க்குறோம். அப்போ முழுக்க இருட்டாக தெரியுது. அது எப்படி இருக்கணும்? இந்த வெளிச்சம் வரக்கூடிய இடத்துலேருந்து மேலே பூமியின் மேலே மோதுகிற இடத்துல மோதுகிற இடம் மட்டும் போக மற்ற இடமெல்லாம் வெளிச்சம் தெரியணும். இந்த மோதுகிற இடத்தினுடைய அந்த நிழல், அது வெளிச்சம் இல்லாத பகுதி ஒரு முக்கோணமான ஒரு இருட்டு தெரிய வேண்டும். அப்போ மகரிஷி கேட்குறாரு, நல்ல நடு ராத்திரியில் ஒரு முக்கோணமாக ஒரு இருட்டும் அதற்கு அப்பால் வெளிச்சமும் தெரிகிறதா என்று கேட்கிறார். அங்கிருந்து வெளிச்சம் வருவதாக இருந்தால் அந்த வெளிச்சம் அந்த முக்கோணமான இருட்டு பகுதிக்கு மேலே வெளிச்சம் போயிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ இல்லை சாமி, நம்ம பார்க்குற இடம் முழுவதும் இருட்டாக தான் தெரியுது, முக்கோணமாக இருட்டு தெரியல, அப்படியே வானத்தில் பார்த்தா முழுசாக இருட்டாக தான் தெரியுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, அப்படி இல்லை, அதை தாண்டி வெளிச்சம் இருக்கும், அதை நம்ம இங்கேருந்து பார்க்க முடியல. நம்மளுடைய பார்வையினுடைய தூரம் என்பது இவ்வளவு
கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம கண்ணால் உணர முடியும். அப்போ அந்த முக்கோணத்துக்கு உள்ளே நம்மளுடைய பார்வையினுடைய அளவு இருக்கிறதுனால முழுசாக இருட்டாக தெரியுது. அதை தாண்டி போய் பார்த்தோம்னா அங்கே வெளிச்சம் தெரியும் அப்படின்னு அந்த விஞ்ஞானி ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டார். அப்போ மகரிஷி சொல்கிறார், அப்போ இதை தொலைநோக்கு கருவியின் மூலமாக விரித்து நீங்கள் ரொம்ப தூரம் போய் வரைக்கும் பார்க்க முடியும் இல்லையா, அதில் வேணால் நைட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இரவு அதே மாதிரி பார்க்குறாங்க, தொலைநோக்கி வச்சு பார்க்குறாங்க, விரித்து 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 பார்க்குறாங்க. எவ்வளோ தூரம் போனாலும் இருட்டு தான் தெரிகிறது தவிர வெளிச்சம் தெரிவதில்லை. சரி, அப்போ அப்புறம் வந்து சொல்கிறாங்க, இல்லை சாமி எவ்வளோ தூரம் போனாலும் இருட்டாக தான் தெரியுது. அப்போ என்னாச்சு, அங்கிருந்து நேரடியாக வெளிச்சம் வருவதாக இருந்தால் இந்த மறைக்கப்பட்ட இடத்தை போக மற்ற இடத்துல வெளிச்சம் இருக்கணுமே, அது ஏன் தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவங்களுக்கு குழப்பமாயிருது. அப்புறம் மகரிஷியிடம் சரண்டர் ஆகிறாங்க. அப்போ மகரிஷி சொல்கிறாரு, இது அங்கிருந்து அலை தான் வந்து கொண்டு இருக்கிறது, அந்த அலை போய்கொண்டே தான் இருக்கிறது, ஆனால் இந்த பூமியின் மேல் பக்கத்தில் மோதுனதுனால மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தியது, அதனால தான் அந்த மோதுகிற இடத்துல மட்டும் வெளிச்சம். அப்போ இந்த மோதுகிற இடத்தில் தான் தாமிக்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது. இன்னும் கூட அந்த மோதி அந்த அலை என்ன ஆகும்னா, மோதி அந்த இடத்துல லேசாக பிரதிபலித்து அங்கே இருக்கும். நம்ம கண்ணில் பார்க்குறோம் பாருங்கள், கண்ணில் பார்க்கும்போது அது அது பார்வையாக வெளிச்சமாக நம்ம கண்ணால் உணர முடியும், உணரப்படும். அங்கே கூட எப்படி இருக்கும்னா, வெளியில் மோதி அந்த வெளிச்சத்தினுடைய அந்த அந்த அந்தளவுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், கண்ணில் பார்க்கும்போது தான் அது என்னாகும், முழுமையாக ஒரு ஒரு வெளிச்சமான ஒரு பார்வையாக உணர முடியும். அதை உணர்றது இந்த கண்ணு தான் உணரும். அந்த கண்ணு நம்ம கூட சொன்னோம், பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இது கண்ணை மூடிட்டோம்னா அங்கும் அது மோதி பிரதிபலித்த அலை இருக்கும், அது கண்களில் மோதும்போது தான் அது வெளிச்சமாக நம்ம உணர முடியும், உணரப்படும். அதை உணர்வதற்கு அந்த கண்கள் தான் உணர முடியும், இல்லைன்னு சொன்னால் அங்கு அது இந்த வெளிச்சமாக உணரக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்காது. சரி, அப்போ இது மோதுகிற இடத்தில், மோதுகிற இடத்தில் தாங்கி கொண்ட வந்த தன்மையை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இங்கே மோதியாச்சு, மோதப்படுகிற பொருள் ஒருத்தர் பிளைண்டு, அவருக்கு என்னாச்சு, அங்கே மோதினாலும் அங்கே என்ன இல்லை, அதை உணர முடியவில்லை. அதான் நாலாவது பாயிண்ட், மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போலுங்கிறது ஒன்று. இதை விட இன்னும் இந்த மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு மகரிஷி இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போது அங்கேருந்து வெப்பம் நேரடியாக வருகிறது என்று சொன்னால், இப்போது ஒரு நெருப்பு இருக்கிறது, நெருப்புக்கு கொஞ்சம் ஒரு 20 அடி தூரத்தில் இருக்கும், லேசாக சுடுது, இன்னும் நெருங்கி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூடு அதிகரிக்கிறது. அப்படி என்றால் இப்போது நம்ம மேலே சூரியனை நோக்கி ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம், மேலே போக போக நெருங்கி போக போக சூடு கூடணுமா குறையணுமா அப்படின்னு கேட்டார். சூடு கூடணும், ஆனால் இப்போ பாருங்கள், நல்ல மத்தியானம் உச்சி வேளையில் சூரியனை நோக்கி நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், மேலே ராக்கெட்டில் போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போனோம்னா சில்லுன்னு இருக்குது. எப்படி அங்கேருந்து வெப்பம் வருகிறது என்று சொன்னால் அங்கே எப்படி அவ்வளவு அவ்வளவு சில்னஸ் இருக்குது, அப்போ வர்ற வழியில் ரொம்ப சில்லாகி அதுக்கப்புறம் இங்கே வந்து சூடாகிடுச்சான்னு கேட்டார். அப்போ இப்போ மேலே போக போக அங்கே வெப்பமே இல்லை, சில்னஸ் தான் இருக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, அங்கே அலை மட்டும்தான் இருக்கிறது, அது அங்கே மோதுறதுக்கு இடம் இல்லை, இந்த பூமியில் வந்து மோதும்போது தான் அது வெப்பமாக மாறுகிறது, தன் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த தன்மையை உணர்றதுக்கு எங்கே வேணும், நம்ம நம்மளுடைய தோல் அது உணர்கிறது. இப்போ இந்த பூமியில் மோதும்போது தான் அது அந்த வெப்பம் வெளிப்படுகிறது. அதுலேயும் பாருங்கள், இன்றைக்கி
ஒரு திண்டுக்கல்ல மோதுது, மோதி அங்கே வெப்பம் வர்றது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, கம்மியாக இருக்குது. சிவகாசியில் மோதுனா அங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது. இப்போது ஒவ்வொரு இடத்திலும் அதே அலைதான் வருகிறது. ஆனால் சிவகாசியில் எப்பயுமே சூடு அதிகமாக இருக்கும். அதனால தான் அங்கே பார்த்திங்கன்னா இந்த தீப்பெட்டி தயார் பண்ணுறது, அந்த பட்டாசு தயார் பண்ணுறதெல்லாம் அங்கே தான் செய்வாங்க, ஏன்னா சீக்கிரம் காயும்னு சொல்லுவாங்க. இப்போது ஏன் அங்கே மட்டும் அந்த சூடு அதிகமாக வெளிப்படுகிறது, மதுரையில் கம்மியாக வெளிப்படுகிறது, கோயம்புத்தூரில் இன்னும் கம்மியாக வெளிப்படுகிறது? ஏன் அப்படின்னா, மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் அந்த தன்மை வெளிப்படுகிறது அப்படிங்கிறத அங்கே உணர்ந்துக்கலாம். அப்போ அப்படின்னு சொல்லி, அப்போ அங்கேருந்து வெளிச்சமும் வெப்பமும் நேரடியாக வருவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதை எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, மகரிஷி அவர்கள் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக விஞ்ஞானிகளுக்கு கொடுத்த அந்த விளக்கம், அதை இப்போ நாம் தெரிந்து கொள்கிறோம். சரி சரி, இப்போ இதன் அடிப்படையில் நம்ம வாழ்த்து அலை போகிறது என்று சொன்னோம். இப்போது அந்த அலை, இப்போ அதில் சில பேர் அதில் நிறைய குவஸ்டின்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இப்போ நம்ம என்ன சொன்னோம், பொதுவான வாழ்த்து அப்படிங்கும்போது அது அந்த மன அலைச்சுழலில் யாராவது இருக்காங்களோ அங்கே எல்லாம் ரிசீவ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க ரிசெப்டிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். ரிசெப்டிவ்ங்கிறதுல ரெண்டு, ஒன்று அந்த வாழ்த்தக்கூடியவருடைய மன அலைச்சுழல், அந்த குறைந்த அலைச்சுழலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் ரிசெப்டிவ்னு சொன்னோம். இன்னொன்று என்ன சொல்லலாம், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாழ்த்துறது. அவங்களுக்கு இப்போ நம்ம இந்த வாழ்த்துகிறோம் என்று சொன்னால், இப்போது இந்த வாழ்த்து அலை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கூட, அப்படியே கண்ணை மூடி ரிசீவ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வாழ்த்தணும்னா, அவங்க நம்ம அதில் நம்பிக்கை இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசீவிங் அந்த மென்டல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த வாழ்த்து சீக்கிரமாக அவர்களுக்கு பலன் அளிக்கும். அப்போ நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது அவர்களுக்கு தெரிவித்து விட்டு வாழ்த்தலாம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் எல்லாருக்கும் சொல்லிட்டு வாழ்த்தலாமான்னு கேட்டால், இந்த ஒரு நம்பிக்கை இல்லாதவரை கூப்பிட்டு நான் இப்போ வாழ்த்துறேன் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு அவர் என்ன பண்ணுவார், நம்மளை கிண்டல் பண்ணுவார். கிண்டல் பண்ணிட்டு என்னமோ இவர் வாழ்த்துறாராம் என்னமோ ஒரு அப்படின்னு அவர் அந்த ஒரு அதற்கு ஏற்புத்தன்மையில் இருக்க மாட்டார். அப்போ என்னாகாது, அது அங்கே ரிசீவ் ஆகாது. அப்போ யாருக்கு சொல்லலாம், யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா, அதாவது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உணர்வு இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். அப்போ எப்படின்னா, சில இடத்துல ஒருத்தங்க ஒரு சிலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி இருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வாழ்த்து அலை நீங்கள் அனுப்புனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது எப்பயுமே அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்கும், எப்பயுமே கொஞ்சம் சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் எப்பயுமே பாருங்கள், சாதாரணமாக இப்போ இதெல்லாம் சாப்பிடாதப்பா, இப்படியெல்லாம் சாப்பிடாதப்பா, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுப்பான்னு சொன்னால் அட போயா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரி போய் முடிஞ்சு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன கேட்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்பாங்க. ஏன், அது கஷ்டம் இருக்கும்போது இதற்கு இது மூலமாக ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாரேங்கிறப்ப அப்போ எதையாவது கேட்பாங்க. அப்போ தான் மகரிஷி அதான் சொல்கிறார், எப்பயுமே அந்த ஒரு அவங்க கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது சொன்னால்தான் அங்கு அது சென்றடையும் என்று சொல்வார். இப்போ நம்ம அனுபவம் கூட, மன்றத்துலேயே அனுபவங்கள் கூட பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் மன்றத்துக்கு வருவாங்க, மன்றத்தில் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நின்றுக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை இருக்கும்போது அது கேட்கணும், இதுலையாவது தீர்மானம் ஒரு அப்படி தான் அவங்க அந்த ஒரு நிலை வருகிற, அப்போயாவது கேட்கணுங்கிற மனசு வருது. அப்போ ஒரு நல்ல விஷயங்களை கேட்கணும் என்று சொன்னால் இயற்கை என்ன பண்ணணும்னா, அவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தாத்தான் இவர்கள் கேட்பார்களோ என்று இயற்கை நினைக்கக்கூடிய அளவில் இருக்குது. சரி, அப்போ அந்த மாதிரி நம்ம அவர்களுக்கு அதை சொல்லிட்டு நம்ம வாழ்த்தினாலும் போகும். இன்னொன்று,
நம்மோடு உயிர்கலப்பு பெற்றவர்களுக்கு வாழ்த்தும் போது அது ஓரளவுக்கு ரிசீவ் ஆயிரும், ரீச் ஆகும். நம்மளோட உயிர்கலப்பு பெற்றவர்கள், ஆனால் நம்மளுடைய சந்ததிகள், குழந்தைகள், பேரன்பத்துகள் இவர்களையெல்லாம் நம்ம வாழ்த்தும் போது அந்த அளவு ஈஸியாக ரீச் ஆகும். ஏன் ஏன்னா அந்த உயிர் தொடர்பு என்பது இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால் மகரிஷி வாழ்த்தும் போது பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணும்போது உயிர்கலப்பிலேயே ஒரு உச்சக்கலப்பான உயிர்கலப்பு. அந்த கணவன் மனைவியில் ஆரம்பித்து குழந்தைகள் ஆரம்பித்து உடன் பிறந்தவர்கள் ஆரம்பித்து உறவினருக்கு போவார். அப்படி தான் அவர் வரிசைய போவார். அது வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். சரி, இப்போது இதுபோல் அவங்ககிட்ட சொல்லிட்டு வாழ்த்துறதுங்கிறது ஒரு நன்மையான விஷயந்தான். இப்போ இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போது ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஃபோனில் இதுக்கு அவர்களுக்கு பதில் சொல்லும்போது இந்த இன்சிடெண்ட்டை சொன்னேன். அது எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நண்பருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறோம், நானும் இன்னொரு நண்பரும் சென்றிருக்கிறோம். அப்பொழுது அவர்களுடைய பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். என்னென்னா அவனுக்கு இருமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, அது நிற்க மாட்டேங்குது. அவன் தண்ணி குடித்து பார்க்குறான், என்னவோ பண்ணி பார்க்குறான், நிற்க மாட்டேங்குது. அப்போ என்ன சொல்கிறான் அவங்க ஃபோனில், என்ன சொல்கிறான் அவங்க அம்மாட்ட, நீங்கள் இங்கே இருக்கும்போது இது மாதிரி இருமல் வந்துச்சுன்னா ஏதோ சுக்கு காஃபி மாதிரி ஏதோ ஒன்று போட்டு கொடுப்பீங்க, அதை சாப்பிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இருமல் நின்றோம். இங்கே அமெரிக்காவில் இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. சுக்கு காஃபி யார்கிட்ட போட்டு நான் வாங்குறது, இங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இப்போ நான் வந்து இருமல்லேருந்து வர முடியாமல் கஷ்டமாகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான். அவங்க ஃபோன் பேசிட்டு சொன்னே, இப்போ என் கூட வந்த நம்பர், அவர் ஒரு ஹீலர், அவர் ஹீலிங்கெல்லாம் நல்லா பண்ணுவார், அவர் மேக்னெட் தெரப்பி இதெல்லாம் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுறாரு, என்னம்மான்னு கேட்குறாரு. இது மாதிரி அது மாதிரி அந்த இருமலில் இருக்கான், நான் இங்கே வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு இப்படி ஒரு சுக்கு கஷாயம் மாதிரி ஒன்று வச்சு போட்டு கொடுப்பேன், இப்போ அவன் அங்கே இருக்கிறதுனால அவனுக்கு அது இருமல் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவார். அப்போ இவர் சொல்கிறாரு, அம்மா அந்த சுக்கு கஷாயத்தை நீங்கள் போட்டுட்டு வாங்க, நம்ம இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் நான் அந்த ஹீலர்கிட்ட நான் சில விஷயங்களெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அப்போ என்ன பண்ணார், அவங்க போட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க, அந்த கப்பலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இவர் அந்த பிராஸில் ஒரு பெண்டுலம் வச்சுருக்கிறார், அதை ஒரு நூலில் கட்டி வச்சுருக்கிறார், அதை பையிலேருந்து எடுத்தார். என்ன பண்ணார்னா, இங்கேருந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அப்போ இங்கேருந்து உனக்கு இந்த சுக்கு கஷாயம் அதை வந்து நாங்கள் ஒரு அலை இயக்கத்தின் மூலமாக இங்கேருந்து உனக்கு அனுப்புகிறோம், நீ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாரு, கண்ணை மூடி ரெடியாரு, அதை ரிசீவ் பண்ணிக்கொள் அப்படின்னு இவருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறார். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, அந்த பெண்டுலத்தை அந்த சுக்கு கஷாயத்துக்கு மேலே அப்படியே ஒரு நூலில் அப்படியே பிடிக்கிறார். பிடிச்சிட்டு எண்ணம், எண்ணம் என்ன, இங்கேருந்து அலை தானே நம்ம எல்லாமே, இந்த அலை நம்ம வாழ்த்து அலை மாதிரியே இந்த சுக்கு காப்பியில் இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் முழுவதும் இங்கிருந்து அந்த நபரை அமெரிக்காவை போய் சேரட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அப்படியே அந்த பெண்டுலத்தை அப்படியே அது மேலே அப்படியே பிடிச்சி அசையாமல் வச்சுக்கிறாரு. அந்த பெண்டுலம் அப்படியே வளச்சுழலாக அப்படியே சுத்த ஆரம்பிக்குது, அப்படியே சுற்றுது சுற்றுது சுற்றுது, நல்ல வேகமாக சுற்றுது. இவர் சுற்றலை, ஆனால் அந்த பெண்டுலம் அப்படி வளச்சுழலாக அப்படியே சுற்றுது. நல்லா சுற்றி முடித்து கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ஸ்லோவாக ஆகி 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 அப்படியே சென்ட்ரில் வந்து நின்றுச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த சுக்கு காஃபியினுடைய சுக்கு கஷாயத்தினுடைய தன்மைகள் எல்லாம் அங்கு சென்று விட்டது என்று சொல்கிறார். இப்போது இதில் அந்த சுக்கு காஃபி, அந்த பெண்டுலம் எல்லாத்துக்கும் மேலே என்ன, இங்கே அவருடைய அந்த பையனுடைய அம்மா, இப்போ நான் எங்களுடைய மனதினுடைய அலையும் இணைந்து கொள்கிறது. இப்போது ஒரு வாழ்த்தும் போது வாழ்க வளம் கூட அப்படிங்கிற தன்மையை இங்கிருந்து அனுப்புகிறோம் இல்லையா, அதே போல் இந்த சுக்கு கஷாயத்தினுடைய தன்மை அங்கு செல்லட்டும்னு நான் மூணு பேர் அந்த முழுமையான எண்ணத்தோடு அந்த அலை இந்த தன்மையை அங்கே கொண்டு போய் சேர்க்குது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
ஒரு சுக்கு கஷாயத்தினுடைய தன்மையே அங்கே போகுதுன்னு சொன்னான். இதை போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிறிது நேரம் கழித்து அவன் இருமல் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இருமல் எனக்கு நின்று போச்சுன்னு அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இப்போது இந்த நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்வு வளமுடன் சொல்கிற தன்மை தான் அங்கே போகுமானா, இந்த கஷாயத்தினுடைய தன்மையே இங்கிருந்து அனுப்ப முடியுது அப்படிங்கிற அளவுக்குன்னா இந்த வாழ்க்கையினுடைய அலை தத்துவம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, அப்போ மகரிஷியினுடைய இந்த வாழ்த்து அந்த தன்மையை நான் வந்து அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்போ அந்த அடிப்படையில் அவர் அதை செய்தார். இப்போது அந்த இடத்துல அவரை ரிசீவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன, அது அவர் முழுமையாக அந்த ரிசீவிங் மைண்டில் வந்துட்டார், ரிசீவிங் மைண்டில் வந்துட்டார். அப்போ என்ன ஆகுது, இது முழுமையாக அது பலன் அளிக்கிறது. இப்போ எதனால தான் சொன்னேன், இப்போ அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லும்போது அவருடைய ரிசீவிங் மைண்ட் வந்து எப்படி இருக்கும், 100% ரிசீவிங் மைண்ட் இருக்கும். எப்பொழுதுமே அது ஒரு தேவை அளவில் இருக்கும்போது, தேடுதலில் இருக்கும்போது அந்த அதை ரிசீவ் பண்ணக்கூடியது நன்றாக இருக்கும். அதுதான் மகரி சொல்லுவார், இந்த தத்துவத்தை தேடி வருபவர்களுக்கு சொன்னால் அங்கே 100% சென்று சேரும். ஆனால் அதை விட்டுட்டு நாம் எல்லாத்தையும் பிடிச்சி அட்மிஷன் போட்டு உட்கார வச்சு நம்ம சொன்னோன்னு வச்சுங்க, அங்கே ரிசீவ் ஆகாது. எல்லாமே அப்படி தான், எல்லாம் அந்த அடிப்படையில் இது அங்கே சென்று சேர்ந்தது. சரி, இப்போ இப்படி போகும்போது வாழ்த்துக்களை போகுமா போகாதா? போகும். சரி, இப்போ நாம் என்ன சொன்னோம், இப்போ ஒருவரை நினைத்து வாழ்த்துகிறோம், இது அவரை சரியாக சென்றடைகிறதுங்கிறது தான் என்ன சொன்னோம், அவரது உருவத்தை நினைத்து வாழ்த்துகிறோம். அப்போ அவரது அவரிடம்தான் அது சென்று ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னோம். இப்போது அதில் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, இப்போது அந்த அன்பருனுடைய உருவம் அந்த உடல் அமைப்புக்கு ஒற்ற அளவில் இன்னொருவர் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அப்போ அங்கே போய் மோதிராதான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இது எதன் அடிப்படையில் இந்த கேள்வி வருகிறது என்று சொன்னால், இப்போது விஞ்ஞானம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், அந்த உருவத்தை உருவமாக மட்டுமே பார்க்கும். அவை எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மாஸ்ன்னு சொல்கிறோம், அப்போ இவ்வளவு செல்கள் சேர்ந்த ஒரு மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னாவது, அந்த உருவம் என்பது இந்த ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் பார்க்குறோம், அது வெறும் உருவமாக மட்டும் பார்க்கிறோம். இப்போது நாம் ஒருவருடைய உருவத்தை நினைத்து வாழ்த்தும்போது அவருடைய வெறும் உடலை மட்டும், உடல் அமைப்பை மட்டும், அந்த உருவத்தை மட்டும் நினைக்கிறோமா என்று கேட்டால், இல்லை, அப்படி இல்லை. இப்போது ஒருத்தரை நினைக்கும்போது அவருடைய தன்மைகள் அனைத்தும் அந்த எண்ணத்தில் வந்துடும், நம்ம நினைக்கும்போது வந்துடும். அப்போ ஒருவரது உருவத்தை நினைக்கும்போது அவர்களுடைய 100% இருக்கக்கூடிய அவர்களுடைய தன்மை முழுவதும் அந்த அலையில் கலந்துதான் செல்லும், தன்மையும் மாறும், தன்மை இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்னா, விஞ்ஞானம் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து உருவத்தை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண, ரெண்டும் சேமாக இருக்கும், ஆனால் தன்மை மாறுபடும். ஆனால் இப்போ விஞ்ஞானிகள் அந்த தன்மை என்பதை அளவுக்கு உயர்வு அடையவில்லை. விஞ்ஞானிகள் அந்த தன்மையை இன்னும் முழுமையாக உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய ஆய்வு இன்னும் நடக்கவில்லை. நம்ம மகரிஷி அவர்கள் அறிவு என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது, அறிவு என்பது எது என்று சொன்னால், வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு இந்த மூன்றும் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான் அறிவுன்னு சொல்கிறேன். அறிவுன்னு சொன்னோன்னா இந்த 3 இருக்கணும், 3 இருந்தால் தான் அது அறிவு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்போது இந்த விஞ்ஞானம் என்ன பண்ணுகிறது, அது அந்த வடிவத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. ஏன்னு சொன்னால் அது மட்டும்தான், அது நிரூபணம் செய்வதற்கு அது மட்டும்தான் தெரியுது, தன்மையை யாரும் நிரூபணம் செய்ய முடியாது. இப்போ உடம்பை ஸ்கேன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அல்ட்ரா ஸ்கேனு
எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் ஒருவருடைய தன்மையை என்ன பண்ண முடியாது? அதை பார்க்க முடியுமானா? முடியாது. இப்போ நம்ம கூட உடலில் ஹார்ட்டு பார்க்குறதுக்கு இசிஜி மிஷின் வைக்கிறோம், இஇஜின்னு ஒன்று வைக்கிறோம். இஇஜின்னு இப்போ வந்துருச்சு. இஇஜி வந்தாலுமே அது என்ன காமிக்குது அப்படின்னா, அந்த மனதினுடைய அலைச்சுழலைத்தான் காமிக்கிறதே தவிர, இந்த அலைச்சுழலில் என்னென்ன தன்மைகள் எல்லாம் உள்ளே இருக்கிறது, பதிவாகி இருக்கிறது, அதை எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. இஇஜி மிஷினில் எடுக்க முடியாது. அதுவும் என்ன, ஒரு மைன்யூட்டான ஒரு உருவ நிலையில் இருக்கக்கூடியதைத்தான் காமிக்கிறதே தவிர, அந்த வாழ்க வளமுடன் அது அந்த உருவத்தில் இருக்கக்கூடியதைத்தான் அது காட்டுமே தவிர அது அந்த தன்மையை காட்டாது. இஇஜி மிஷின் அது அந்த அலைச்சுழலை மட்டும்தான் காமிக்கும். அது தன்மையை, ஒருவருடைய தன்மையை உணர முடியாது. முடியாது. இப்போ இசிஜினா என்ன பண்ணுவோம், அந்த அந்த இருதயத்தினுடைய அந்த உருவம், உடல் அந்த பகுதி எப்படி இயங்குகிறதுங்கிறத பார்க்குறது தான் இசிஜி. அதே போல் இஇஜினா இந்த மனதினுடைய அலைச்சுழல் வேகத்தை மைன்யூட்டாக கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை உணர முடியுமானா? முடியாது. இப்போ அந்த தன்மையை பார்க்குறதுக்கெல்லாம் எங்கேயுமே கருவியே கிடையாது. அப்போ என்ன பண்ணுது, விஞ்ஞானம் நிறுவனம் இருந்தால் தான் ஒத்துக்கொள்ளும், இல்லாட்டி ஒத்துக்காது. அப்போ உருவத்தை மட்டுமே அது என்ன பண்ணுது, அது ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டு அக்செப்ட் பண்ணுது. ஆனால் இங்கு தன்மை என்பதும் நமக்கு வேணும். அப்போ இங்கே நம்ம ஒரு நாம் ஒருவரது உருவத்தை நினைத்தால் உடனே அந்த செகண்டே அவருடைய தன்மைகள் முழுவதும் அதில் இருக்கடாயும். அவருடைய தன்மைகள் நமக்கு என்னென்ன தெரியுமோ அந்த தன்மைகள் முழுவதும் அப்படியே நமக்கு அதோடு தான் போகும். அப்போ அந்த தன்மையில் போய் தான் அது அங்கே ரீச் ஆகும். இதை தான் ஃபேஷியல் ஐடென்டிட்டி என்பது பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒத்து வராது. உருவத்தின் தன்மைகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அந்த முகத்தினுடைய அந்த ஃபேஷியல் ரிசம்பிளன்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மனிதர்களுக்கும் 800 கோடி விதமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு பெரிய அற்புதம். அதாவது 800 கோடி மனிதர்களுக்கும் 800 கோடி விதமாக இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை டிசைன், எல்லாருக்குமே 2 கண்ணு 2 காது 1 மூக்கு 1 நாக்கு 1 வாய். அப்போ இதை வச்சுக்கொண்டு இவ்வளவு டிசைன் பண்ணுறோமே நம்மளாம். இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி ஒரு சேலைக்கு டிசைன் போடுறாங்க, மாற்றி மாற்றி போடுறாங்க. என்ன பார்த்ததே இருக்குது, எல்லாம் பார்த்த டிசைனாக இருக்குன்றாங்க. ஆனால் இறைவன் இங்கே போடுற இந்த டிசைன் பாருங்கள், 800 கோடி டிசைன் பண்ணியிருக்கிறான்னா அது எவ்வளவு, அது ஐடென்டிட்டி மாறுதே, அது என்ன, அந்த பேஸில் மட்டும் மாறுது. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு காரணம் அதனுடைய தன்மை. அதனால தான் அந்த தன்மை அப்படிங்கிறது முகத்தில் மட்டும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ஐடென்டிட்டி, இது 800 கோடி டிசைன் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே பண்ணிக்கு நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 கோடி காக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, காக்காயினுடைய 5 கோடி டிசைன் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அந்த முகம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே ஒரே மாதிரி. ஏன்னா அங்கே வந்து கர்மவினை பதிவே இல்லை, அதனால் அங்கெல்லாம் என்ன இல்லை, அந்த ஃபேஸில் வந்து வித்தியாசம் இல்லை. ஆக இப்போ நம்ம ஒரு மனிதனை நினைக்கிறோம் என்று சொன்னால் அந்த முகத்தை நினைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு உருவத்தை ஒருத்தரை நினைக்கிறோம்னா அவர் மூஞ்சியை தான் நினைப்போம். அதை நினச்சிட்டோம்னாலே எதை நினைக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அவரது தன்மைகளை நாம் நினைக்கிறோம் என்று அர்த்தம். அதனால தான் அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த முகத்தை பார்த்தாலே அவருடைய அந்த கர்ம வினை தொகுப்பினுடைய ரிஃப்ளெக்ஷனை அங்கே பார்க்க முடியும். அப்போ அதன் அடிப்படையில் தான் அது சென்று சேர்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இப்படி அந்த வாழ்த்து அலைகள் செல்லுகிறது, எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போது இன்னும் அடுத்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போது இந்த வாழ்த்து ஒருத்தரை வாழ்த்துகிறோம், வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்த்தும் போது அவர் நன்றாக வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்த்துகிறோம், ஒரு குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், ஏதோ ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வச்சு வாழ்த்துகிறோம்னு வச்சுக்கோம். இப்போது இந்த வாழ்த்து அலை போய் அவருக்கு அது குணத்தை கொடுத்து விடுமா, அவரை குணப்படுத்தி விடுமா?
அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த வாழ்த்தாளை போய் நேரடியாக அது நேரடியாக அந்த என்ன பர்பஸோ அந்த பர்பஸை நிறைவேற்றி விடுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நிறைய பேர் அது அப்படி நடந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் வாழ்த்துறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்த்து அலை என்பது எத்தனை பேர் வாழ்த்தினாலும் சரி, இந்த வாழ்த்து அலை என்பது ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையைத்தான் அங்கு ஏற்படுத்துமே தவிர, இந்த வாழ்த்து அலையே அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை சரி செய்து விடுமா என்றால் சரி செய்யாது, சரி செய்யாது. இந்த அலை போய் அங்கே எப்படி சரி செய்யும்? அப்போ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அது சரி செய்வதற்கு அது சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செயல் செய்ய வேண்டும், அவரிடம் என்ன செயல் மாற்றம் வர வேண்டும், அவருக்கு எந்த சூழல் அமைய வேண்டும், இப்படி இருக்கிறது அல்லவா. அவருக்கு அந்த செயல் மாற்றத்துக்குரிய மனதினுடைய மாற்றத்தையும் அதற்குரிய சூழ்நிலையையும் இயற்கை அமைத்து கொடுக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில் அவர் அந்த செயல் மாற்றத்தை செய்து என்ன பண்ணணும், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். அப்போ இந்த அலையே நேரடியாக போய் பிரச்சனையை தீர்த்து விடும் என்று சொன்னால், அப்போ இவர் வாழ்த்துறவர் என்ன பண்ணணும், அதுக்கு ஃபீஸ் இல்லை வாங்கணும், அப்படியா இருக்கு, அப்படியெல்லாம் வராது. வாழ்த்து அலை என்ன பண்ணோம்னா அந்த சூழலை உருவாக்கும். இப்போ அந்த சூழல் ஏன் எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன் எல்லாருக்கும் இல்லை அப்படின்னா, அதற்கு நமது கர்மவினை தான் தடை. இப்போது ஒருத்தருக்கு உடம்பு முடியல, அவரை வாழ்த்த சொல்லுகிறார்கள், நம்ம வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வாழ்த்தும்போது இந்த வாழ்த்து போய் நேரடியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குது, இந்த வாழ்த்து போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படி ஏதாவது செஞ்சிருமா? இப்போது இந்த வாழ்த்துங்கிறத விட பாசஸ் கொடுக்கறது வேறு, இந்த வாழ்த்துறது வேறு. நம்ம நண்பர்களுக்கு தெரியும், மகரிஷி அவர்கள் பாசஸ் கொடுக்கறதுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதே வாழ்த்துறதுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இப்போ பாசஸ் கொடுக்கறது வாழ்த்தது ரெண்டும் ஒன்றா அப்படின்னா இல்லை. பாசஸ் கொடுக்கறது அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்ந்தாந்தத்தை ஜீவகாந்தமாக நம்ம உடம்புக்குள்ளாக பெருக்கி கொண்டு அந்த ஜீவகாந்தத்தையே அவர்களுக்கு கொடுப்பது, அதான் பாசஸ் கொடுக்கறது. ரைட்டா? ஆனால் வாழ்த்துறதுங்கிறது என்ன? வாழ்த்துறதுங்கிறது அப்படியே ஒரு அலை தான் அங்கே போய் மோதுகிறதே தவிர, இங்கிருந்து ஜீவகாந்தத்தை நம்ம ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணலை. இது ஒரு மன அலை, வாழ்த்து அலை, இது ஒரு தன்மை. இந்த தன்மை அங்கே போய் அவருடைய அவர்கிட்ட இருக்கக்கூடிய தன்மையை என்ன பண்ணும், அந்த தன்மையினுடைய சூழலை மாற்றும். என்னன்னு கேட்டால், எல்லா மனிதர்களிடமும் அந்த நல்ல தன்மையும் இருக்கும், கெட்ட தன்மையும் இருக்கும், எல்லா பக்கமும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். என்னென்னா, அந்த நல்ல தன்மை வந்து வேலை செய்யாது, கெட்ட தன்மையை வேலை செஞ்சிகிட்ருக்கோம். அது காரணம் என்னென்னா, அந்த வினைப்பதிவுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கெட்டது தான் அதிகமாக வேலை செஞ்சிகிட்ருக்கோம். அப்போ அந்த நல்ல ஒரு சூழல் வர்றதுக்கு அங்கே ஒரு சான்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது ஆனால் இப்போ அவர் இதிலேருந்து மாறணும், இதிலேருந்து வெளியே வரணும்னா அவருக்கு ஒரு நல்ல சூழல் உருவாகணும், அவருக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அக்செப்டன்ஸ் வரணும். ஒருத்தர் நல்லதை சொல்கிற ஒரு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு மனம் பக்குவம் வரணும். இப்போது அவர் அதை கேட்கவே மாட்டேங்கிறார்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த மாதிரி வாழ்த்து அலைகள் அவரிடம் நிறைய போய் மோதும்போது அவரிடமே அந்த நல்லத்தன்மை இருக்குது இல்லையா, அந்த நல்லத்தன்மை லேசாக அது வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் அந்த நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு நாலு பேர் நல்லது சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அதை முன்னாடி கேட்டிருக்கவே மாட்டார். இந்த வாழ்த்து அலைகள்லாம் மோதின பிறகு அவங்க சொல்கிறத அவர் கேட்பார். இப்படி ஒரு சின்ன ஒரு சேஞ்சு தான் பண்ணோம். கேட்ட பிறகு அவர் அதன்படி செயல் செய்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுமே தவிர,
அவர் எந்த செயலும் செய்யாமல் இவங்க வாழ்த்துறவங்க வாழ்த்திக்கிட்டே இருந்தாலே அது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்ன முடியாது, அப்படியெல்லாம் ஆகாது. அதற்குரிய சூழலைத்தான் உருவாக்க முடியும். நான் அதான் சொல்லுவேன், அதை கூட இப்போ இதை எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது காலையில் எனக்கு ஒன்று தோணுது, என்னென்னா இந்த வாழ்த்துறது ரெண்டு இடத்துல நம்ம வாழ்த்துறோம். பொதுவாக ரெண்டு இடம்னு வச்சுக்கோமே. ஒன்று என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒரு நல்ல செயல் செய்கிறார், ஒரு அறம் செய்கிறார், ஈகை செய்கிறார், தர்மம் செய்கிறார், ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார். அந்த செயல் செய்ததற்காக அவரை வாழ்த்துகிறோம், அதானே. இப்போ நம்ம இங்கே ஒரு தவம் நடத்துனாங்க, தவம் நடத்தினவங்கள வாழ்த்துறோம் அப்படின்னு. இப்போ இது எது, இது அவர்கள் செய்த செயலுக்காக ஒரு வாழ்த்து அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு வாழ்த்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, செய்யப்போகும் செயலுக்காக வாழ்த்து. மற்றதெல்லாம் செயல் செய்வதற்கு ஒரு வாழ்த்து, செய்ததற்கு ஒரு வாழ்த்து, செயல் செய்வதற்கு ஒரு வாழ்த்து. அப்போ நம்ம அடுத்தவங்களை நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் அந்த நல்ல ஒரு செயலை செய்வதற்கு வாழ்த்துகிறோம். அப்போ ஒருத்தர் நல்ல செயலை செய்தாலும் அவரை வாழ்த்துகிறோம், அவருக்கு வாழ்த்து வருகிறது வருகிறது. இங்கே நம்ம வாழ்த்துறோம் ஒருத்தரை, அந்த வாழ்த்து போய் அவரை நல்ல செயல் செய்வதற்கு ஒரு ஊக்குவிக்கிறது தூண்டுகிறது. அப்போ இது கடைசியில் மொத்தத்தில் இது என்னது, ஒரு அறத்தின்படி வாழ்ந்தால் வாழ்த்து வரும். அறத்தின்படி வாழ்வதற்கு இந்த வாழ்த்து உதவி செய்யும், இப்படி தான் வரும். அப்போ இது ஒரு தூண்டுதலாகத்தான் இருக்கும். அப்போ அவர் செயல் செய்யாமல் பலன் வராது. இப்போது ஒருத்தருக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்குவோம், இது கொஞ்சம் ரொம்ப நிறைய நம்ம நடைமுறை உதாரணங்களில் பார்க்கும்போது நமக்கே புரியும். ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு சின்ன உடலில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்குவோம். இவர் இப்போ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இவருக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு மூணு நாலு பேர் சொல்கிறாங்க, இவரை பாரு அவரை பாரு அவரை பாரு நாலு பேர் சொல்கிறாங்க. இந்த நாலு பேரில் யார் வந்து ஜெனியூனான டாக்டர், இந்த பிரச்சனையை நன்றாக இயற்கையாக சரி செய்யக்கூடியவர் யார்? இப்போ இதில் நமக்கு குழப்பம் இருக்குது, இன்றைக்கெல்லாம் நிறைய குழப்பம் இருக்குது. அதை டாக்டரை தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம் இருக்குது, ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம் இருக்குது, உண்மையான குரு யார் அப்படின்னு. இப்போ இவர் காசுக்காக இதை இழுத்து விட்டுருவார் அந்த டாக்டரு, இல்லை இவர் சரியாக அவ்வளோ தூரம் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவருக்கு இது பட்டாதோ, யார் வந்து இதில் வந்து நல்ல உண்மையாக நல்ல ஒரு ஜென்யூனான டாக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோம். நம்ம கர்மவினை என்ன பண்ணோம், இது போய் இழுத்து விடுறவர்கிட்ட போய் மாட்டி விடுறதுக்கு அது பண்ணோம், அப்படி தானே இருப்போம், அப்படி இருந்துக்கிட்டு இருப்போம். இப்போது இவருக்கு நிறைய வாழ்த்துகள் வருகிறதுன்னு வைத்துக்கிறோங்க. இந்த வாழ்த்தினுடைய தன்மை என்ன பண்ணோம் அப்படின்னா, இவருக்கு அந்த நாளில் யார் ஜென்யூனான டாக்டரோ அவரை போய் பார்ப்போங்கிற ஒரு எண்ணம் இவருக்குள்ளே வரும். எனக்கு என்னமோ அவரை அவர்கிட்ட போகலான்னு தோணுது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுங்க. ஏன் இப்படி முடிவு எடுத்தார், எப்படி அவருக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த வாழ்த்து அலைகளெல்லாம் போய் அவருக்கு அந்த எண்ணத்தை தோற்றுவிட்டது. இந்த வேலையத்தை இந்த வாழ்த்து செய்யுமே தவிர, நேராக அந்த டாக்டர் என்ன செய்யறாரோ அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அந்த வாழ்த்து செஞ்சிருமான்னா செய்யாது. இந்த ஆங்கிளில் கொஞ்சம் நீங்கள் அதை இந்த வாழ்த்து அலையை பற்றி யோசித்து கொண்டிருங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜில் போடுங்கள், நான் அதற்கு பதில் வாய்ஸ் மெசேஜில் அனுப்புகிறேன். இந்த ஆங்கிளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த வாழ்த்துறது நேராக போய் அவரிடம் அந்த அவர் பிரச்சனையை தீர்க்கிறதா, இல்லை அது தீர்வதற்குரிய சூழலை உருவாக்கி அந்த செயல் அவர் செய்து தான் அதை அந்த பிரச்சனை தீர்கிறதா, இந்த ஆஸ்பெக்டில் மட்டும் சிந்தித்து கொண்டிருங்கள். நமது அடுத்த பகுதியிலே இதை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.